श्रूयते व्यासवाक्यम् तस्वच्छत्वात्यदत्तादितपरसुखचित् गर्भनिर्वासरूपो तस्मिल्दन्यारमुते कृष्ण श्रुतिमति मधुरे सुग्रहे विग्रहे ते குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தினாலே இந்த வாரம் முழுவதும் சென்னை நங்கநல்லூர்ல அமைந்திருக்கக்கூடிய உத்தர குருவாயூரப்பனுடைய திவ்ய ஆலயத்திலிருந்து நம்ம நாராயணியத்தை கேட்டுருக்கோம். தேவ பிரஷ்டம் மூலமாக இங்க பிரதிஷ்டையான எம்பெருமான் குருவாயூர்ல இருப்பது போலவே ஸ்ரீவேலி பிரதர்ஷனங்களை இங்க நடத்திக்கிறார். அது மாத்திரமில்ல, குருவாயூர்ல உத்தம புருஷனாக வாழ்ந்த வில்வமங்கலம் சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். பின்னாடி நாராயணியத்தை ஆரம்பிச்ச அப்புறம் பட்டத்திரியோட ஸ்லோகம் வாயிலாக அந்த பாகவதோத்தவர்களுடைய கதைகளை எல்லாம் நம்ம கேட்க போறோம். அந்த வில்வமங்கலம் குருவாயூரப்பனோட நேர பேசி அவனை குழந்தையா பாவிச்சு வளர்ந்த ஒரு குருவாயூரப்பனுடைய கிருபைக்கு பாத்திரமானவர். அந்த வில்வமங்கலம் சுவாமிகள் குருவாயூர்ல இருந்து யாத்திரையாக கிளம்பி திருவனந்தபுரத்துல போய் அனந்த பத்மநாபனை தரிசனம் பண்ணிட்டு மதுரை திருச்சி வழியாக சென்னையை நோக்கி போகக்கூடிய ஒரு காலத்துல இன்னைக்கு எந்த இடத்துல இருந்து நம்ம நாராயணியத்தை ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த சென்னை நங்கநல்லூர்ல குருவாயூரப்பனுடைய ஆலயம் எழக்கூடிய இடத்துல பகவான் இருப்பதாக தியானித்து கொண்டு கையை கூப்பிட்டு இங்க தபஸ் பண்ணாராம். அப்ப இங்கேந்து கிளம்பச்சே வில்வமங்கலம் சுவாமிகள் சொன்னார், இந்த இடத்துல குருவாயூரப்பன் குருவாயூர்ல இருப்பது போலவே வந்து காட்சியை கொடுக்க போறார். அது போன்ற ஒரு காலம் பின்னாடி உருவாகும்னு அவர் எப்பவோ சொன்னது 1975 குருவாயூரப்பன் வில்வமங்கலத்தினுடைய ஒரு கனவை இங்க நினைவாக்கினார். அதனால்தான் வில்வமங்கலம் இப்பவும் விக்கிரக ரூபமாக இந்த சுவாமியை இங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பிரத்யட்ச தெய்வம். அவர் சொன்னது போலவே இங்கேயும் ஸ்ரீவேலி உண்டு, அதே பால் பாயச நைவேத்தியங்கள் உண்டு, வருஷோற்சவங்களும் குருவாயூரப்பனை போல குருவாயூர்ல வைபவமா நடக்கிறது போல உண்டு. எல்லாத்த விட குருவாயூர்ல விசேஷம் துலாபாரம். அந்த துலாபாரம் இங்க உத்தர குருவாயூரப்பன் கோயில்ல இருக்கு. இங்க யாரு என்ன பிரார்த்தனை பண்ணிட்டாலும் சின்ன ஒரு வஸ்துவிலேந்து ஆரம்பிச்சு குருவாயூர்ல நம்ம எடைக்கு எடை நம்ம சமர்ப்பணமா பண்றது தான் துலாபாரம்னு பேரு. அதை பின்னாடி விவரமா கேட்க போறோம். அந்த ஒரு துலாபாரம் இங்கே இருக்கு. அது மாத்திரம் இல்ல, குருவாயூர்ல வேண்டிண்டவா அங்க போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் வயதான காரணத்தினாலோ வியாதியினாலோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அந்த சுவாமிக்கு இந்த பிரார்த்தனையை செலுத்த முடியலையே அப்படின்னு கவலைப்பட்ட அந்த துலாபாரத்தை குருவாயூரப்பன் ஏற்றுக்கொள்வது போல இந்த உத்தர குருவாயூரப்பனும் ஏற்றுக்கொள்கிறான் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்தல வரலாறு பேசக்கூடிய ஒரு பெரிய வைபவமாக அரங்கியிருக்கு. அப்படி துலாபாரங்களாலும் வில்வமங்கல சுவாமியாலும் ஸ்ரீவேலி பிரதட்சிணத்தினாலும் பாலபிஷேகத்தாலும் பல்வேறு மாகாத்மியத்தாலும் அச்சித்திர அஸ்வமேத பாராயணங்கள் ஏகாதசி வைபவத்தாலும் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பக்தியோடு மாதா மாதம் தவறாமல் சொல்லக்கூடிய நாராயணிய பாராயணத்தாலும் ஜென்மாஷ்டமியான அவன் பிறந்த அந்த கிருஷ்ண ஜெயந்தி சமயத்தில் முதல் கர்ப்போற்சவமான 7 ஒவ்வொரு நாளுமே இந்த திருக்கோயிலிலே 100 சம்பூர்ண நாராயணிய பாராயண சப்தாகமாக அவனுடைய திருவடிவாரங்களிலே அவனுடைய ஜென்மாஷ்டியை பூர்த்தி செய்வதும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாராயணியத்தை விட உயர்ந்த திருக்கோயிலின் உத்தர குருவாயூரப்பனுடைய வைபவங்கள். அதனாலத்தான் நாம நாராயணிய மந்திரம் கேட்டா போறாது, நமக்கு தெரிந்த தெரியாத சுவாமியனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து அதை கேட்டோம்னா கண்ணால அவனுடைய தரிசனம் அந்த கோயிலுடைய பிரபாவங்கள் கூடவே நாராயணியத்தினுடைய வைபவம்னு கலந்து நம்ம கிருஷ்ண தரிசனமாகவும் நாராயணியமாகவும் சிரவணம் பண்றதுன்றது பொதிகை தொலைக்காட்சி வாயிலாக அதை பார்த்தும் கேட்டுண்டும் அந்த பக்தர்கள் பயணம் அடையணும்ன்றது தான் நம்முடைய ஒரே ஒரு சிந்தனையாக இருக்கு. இந்த குருவாயூரப்பனுடைய கோயில்ல இந்த மூலஸ்தானம் நாம அவரை
மூலஸ்தானத்துல படம் எடுப்பதற்கு அனுமதி இல்லாததுனால அந்த கதவை சாத்திட்டு ஆனா பட்டத்ரி சொன்ன அதே பட்டத்ரி மண்டபம் அதே போன்ற ஒரு மண்டபம் இந்த ஆலயத்திலேயே முன்னாடி இருக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து தான் இப்ப பக்தர்களே மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய குருவாயிரப்பனும் அவனை படம் எடுப்பதற்கு அனுமதி அளிக்காவிட்டாலும் நாம் சொல்லக்கூடிய நாராயணியத்தை அவன் சிரவணம் பண்ணிட்டு இருக்கான்ற சந்தோஷத்தோட நாம இப்ப உட்கார்ந்து அதை கேட்டு இருக்கக்கூடிய அழகான ஒரு வைபவம். நேத்துக்கு சரித்திரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பட்டத்ரி மாதரோகத்தால ஜோசியம் பார்த்து அவருடைய வேலைக்காரர் இடத்துல எழுத்த சென்ற ஒரு பணிக்கர் இவரை குருவாயூருக்கு அழிச்சுட்டு போனோம். அங்க போய் அவருடைய சன்னதிக்கு எதிர கர்ப்ப கிரகத்துக்கு எதிர ரெண்டு பெரிய திண்ணைகள் இருக்கும். இந்த திருக்கோயில கூட ரெண்டு பெரிய திண்ணை கர்ப்ப கிரகத்துக்கு எதிர இருக்கு. அதுல உங்களுக்கு இடது பக்கம் குருவாயூரப்பனுக்கு வலது பக்கம் இருக்கிற திண்ணையில உங்க பட்டத்ரிய உட்கார வச்சு மத்தியம் தொட்டு பாடினால் வாதரோகம் நீங்கும்னு அவர் பிரஷ்னத்துல சொல்லிட்டார். அதாவது ஒரு மீனை நாக்கில வச்சுட்டு பாடினா வியாதி நீங்கிடும்னு அலறிண்டு ஓடி வந்துட்டான் இந்த வேலைக்காரன். பட்டத்ரி கேட்டார், போய் பார்த்தியாப்பா பிரஷ்னத்துல ஏதாவது எனக்கு விடிவு காலம் வந்ததா, பரிகாரத்துல எனக்கு வியாதி நீங்கும்னு சொல்லியிருக்காளா? வேலைக்காரன் சொன்னான், எஜமானனே கண்டிப்பா வியாதி நீங்குமா, அவர் ஒரு தடவை சோழியை போட்ட உடனே சொல்லிட்டார், எந்த குறையும் இல்லை, அப்படியா ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த வியாதியை நீக்கிக்கிறதுக்காக நீங்க இங்க இருந்தே ஒண்ணும் பண்ண முடியாது, திருச்சூர் பக்கத்துல இருக்கிற குருவாயூர் கஷேத்திரத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போனோமா, அதுக்கு என்ன போலாமே, தயாரா இருக்கேனே, என்ன போறதும் ஒண்ணும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அவன் சொன்னபடி நாராயண சரஸ்ல ஸ்நானமும் பண்ண வச்சிருவோம், வஸ்திரத்தையும் உடுத்திருவோம், 2:30 மணிக்கு உங்களை கை தாங்கலாம், அந்த நட திறந்த உடனே உள்ளே அழைச்சிட்டு போயிடுவோம். அதுக்கு மேல அவர் ஒரு புஷ்பாஞ்சலி பண்ண சொல்லுன்னு சொல்லி இருந்தாலும், பாலபிஷேகத்துக்கு பணம் கட்ட சொல்லுன்னு சொல்லி இருந்தாலும், இல்ல பரிகாரத்துல குருவாயூரப்பனுக்கு பிடிச்ச கலம சாத்து அவன் எதை சாத்தின் அந்த சந்தனத்தை நமக்கு கோபிகா சந்தனம்னு அவன் ஒரு பிரசாதமாக கொடுக்கிறானோ அந்த கலம சாத்த சாத்த சொல்லியிருந்தாலும், இல்ல வெள்ளச்சாத நைவேத்தியத்தை பண்ண சொல்லியிருந்தாலும், நெய்யப்பத்துக்கு பணம் கட்ட சொல்லியிருந்தாலும், ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் ஒண்ணு சொல்லியிருந்தா பண்ணிட்டு நாளைக்கே உங்களுக்கு அந்த பிரார்த்தனை முடிச்சு அழிச்சுட்டு வந்திருப்போம். ஆனா அந்த ஜோசியர் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லிட்டார். என்ன சொன்னார், எஜமானனே நீங்க சொன்ன நீங்களே தகச்சு போடுவாருன்னு பட்டத்திரையை பார்த்து சொன்னா, அப்படிப்பட்ட புனிதமான குருவாயூரப்பனுடைய சன்னதியில மத்தியம் தொட்டு நீங்க பாடணுமா, ஒரு மீனை நாக்கில வச்சுட்டு பாடினாத்தான் உங்க வியாதி நீங்குமா, எனக்கே அந்த பனிக்கருட்ட போனேன்னு கவலையா இருக்கு, ஜோசியம் பார்த்திருக்கவே வேண்டாம், எப்படிப்பட்ட புனிதமான க்ஷேத்திரம், அங்க போய் வந்து ஒரு மீனை நாக்கில வச்சிருந்து எழுதுறதாவது, இதோட ஒரு பாபம் என்ன இருக்கு, இதுக்கு நீங்க உடன்பட்டா கூட வேலைக்காரனான நான் உடன்படமாட்டேன்னு சொன்னான் பட்டத்திரி கிட்டக்க. பட்டத்திரி சொன்னார், எனக்கு என்னமோ இது தப்புன்னு தோணல, கிளம்பலான்னு தோன்றது, ஏற்பாடு எல்லாம் பண்ணினார், இவனுக்கு அதை விட கோபம் ரொம்ப நல்லா இருக்கே, இப்படியா நீங்க உங்க வியாதி நீங்கிறதுக்காக ஒரு புனிதமான க்ஷேத்திரத்துல போய் ஒரு பாவத்தை பண்ணலாமா, நான் அதுக்கு உடந்தையா இருக்க மாட்டேன், ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன் குருவாயூரை பத்தி, அந்த வேலைக்காரன் சொன்னா, யாராவது அந்த ஒரு கோயில்ல 6 மாச குழந்தை தெரியாதனமா ஏதாவது ஒரு அசுத்தத்தை பண்ணிட்டா கூட அந்த கோயிலை சேர்ந்தவா 1:45 மணி நேரம் அந்த கோயிலை மூடி அதுக்காக புண்ணியாவதார வேத மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த கோயிலை சுத்தப்படுத்திட்டு அப்புறம்தான் தரப்பா, அதுக்குண்டான பூஜை அந்த குழந்தையினுடைய தாயார் தகப்பனார் அபராத கட்டணமா செலுத்தணும், இந்த அளவு புனிதமான கோயில், அங்க போய் மீன நாக்கில வச்சுட்டு எழுதுறதாவது நான் வரமாட்டே தான். அப்ப பட்டத்திரி சொன்ன, நீ கிளம்பு, எந்த விதமான கவலையும் வேண்டாம், ஒன்னு தெரிஞ்சுக்கோ, எனக்கு பகவானுடைய அனுகிரகத்தால அவன் சொன்ன மீன் எதுன்னு எனக்கு புரிஞ்சுடுத்து, உனக்கு புரியாததுனால தான் நீ கவலைப்படுற, உனக்கு புரியாததுனால நீ போக கூடாதுன்ற, எனக்கு புரிஞ்சதுனால நான் இப்ப உடனே கிளம்பணும்னு சொல்றேன். ஒரே ஒரு வித்தியாசம், மத்தியம் தொட்டு பாடு மத்தியம் தொட்டு பாடுன்னா நீ ஏண்டா லிட்ரலா அந்த மீனை நினைச்சுட்டு இருக்க, எங்க குருவாயூரப்பன் எடுத்தது தசாவதாரம், அவதாராய்ஸ் த டிசன்ட் ஆஃப் காட் டு அசந்தமானப்பன்னு தான் கீழே இறங்கி வந்து பிறவி பெடுங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதான் நம்மளை மேல தூக்கி வர்றதுக்காக பாடுபட்டவன் குருவாயூரப்பன், பாடுபட்டு கொண்டிருப்பவன். அப்படிப்பட்ட அந்த சுவாமி எடுத்த தசாவதாரங்கள்ல முதல் அவதாரம் எது, மத்ஸ்ய அவதாரம் தானே எடுத்தான், மீனான்னா சுவாமி முதல்ல அவதாரம் பண்ணா, வேதான் உத்தரத்தேன்னு வேதத்தை காப்பாத்துறதுக்காக மீன் ஒண்ணுத்துக்கு தான் கண்ணை திறந்துட்டே தண்ணிக்குள்ள போகக்கூடிய சக்தி இருக்குன்னு, கடலுக்குள்ள இருக்கக்கூடிய வேதத்தை வெளியில எடுத்துட்டு வர்றதுக்காக மத்ஸ்யமா அவதாரம் பண்ணான். சுவாமி தேசிகன் தசாவதாரத்தை அழக ஆரம்பிச்சாரு, இச்சா மீனே
அத மீனான்னா அவன் இச்சையோட அவதாரம் பண்ணான். தசாவதாரங்கள்ல சுவாமிக்கு பிடிச்ச அவதாரமா இருக்கவே தவிர முதல்ல மீனா வந்துட்டான். அப்ப மத்சியம் தொட்டு பாடுனா என்ன அர்த்தம்? மீனை வச்சுட்டு பாடுன்னு அர்த்தம் இல்ல. பகவான் குருவாயூரப்பனுடைய திவ்ய வைபவங்களை, அவனுடைய திவ்ய சரித்திரத்தை நாராயணீயமாக ஆரம்பித்து என்னை மத்சியாவதாரத்திலேருந்து தொடங்கி பாட சொல்லியிருக்கான். அதாவது அந்த காவியத்துல தசாவதாரம் இருக்கணும், அதனால மத்சியம் தொட்டு பாடுனா நாராயணியம் பாடுறதுக்கு உத்தரவாயிடுத்து, பாகவத சாரத்தை பாடுவோம், அதுக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கணும், அதுக்குண்டான புலமை பாண்டித்ய கிட்டக்க இருக்கு, நான் பண்ண ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. இது பிரஸ்னத்துல வந்து திருநாவாய் அப்பன் என்ன குருவாயூருக்கு போக சொல்லி பணிச்சிருக்கார், அவர் மூலமாக இந்த பரிகாரம் எனக்கு கிடைச்சிருக்கு. நாளைக்கு கார்த்தாலேயே நம்ம நட திறக்கச்சே, நட திறக்கிறதுனா அங்க கதவை திறக்கிறதுக்கு பேரு, நட திறக்கச்சே நம்ம குருவாயூர்ல இருக்கணும்னா. இந்த உண்மையான தெளிவு பிறந்த உடனே இந்த பட்டத்திரியனுடைய சம்ஸ்கிருத ஞானத்தால இவர் ஸ்புரிச்சு, இல்ல இவர் ஸ்புரிச்சாரோ இல்ல குருவாயூரப்பன் நாராயணியம் கேட்கணும்னு, நீ மத்சியம் தொட்டு பாடுறோம்னா குழம்பாத, மத்ஸ்யாவதாரம் தொடங்கி ஆரம்பிக்கணும் இங்க வா அப்படின்னு உன்னிகிருஷ்ணன் கூப்பிட்டானோ, எது உண்மையாக இருந்தாலும் ஒண்ணு சத்தியம், இவர் எந்த யோஜனையும் பண்ணல, நேர குருவாயூருக்கு போய் நாராயணியம் பாடணும்னு தீர்மானம் பண்ணிட்டாராம். அவ்வளவுதான், உடனே ஒரு 50 பேர் இவரை ஒரு பல்லக்கில வச்சு, அந்த காலத்துல ஏது போக்குவரத்து வசதிகள்லாம், இப்ப நம்ம நினைச்சா காலத்தால் நினைச்சா ராத்திரிக்குள்ள எந்த மார்க்கத்தால விமான மார்க்கமா போனமான குருவாயூரப்பனை சேவிக்கலாம். ஒரு ராத்திரியில மற்ற இடங்கள்ல இருந்து நம்ம ட்ரெயின்ல போய் சேவிக்கலாம். எப்படி நினைச்சாலும் குருவாயூரப்பன் அடையறதுக்கே வழிகள் உண்டு. ஆனா அப்ப ஒரே வழி கால்நடையா போகணும், இல்லைன்னா பல்லக்கில போகணும், இல்லைன்னா மாட்டு வண்டியில போகணும். அதனால என்ன பண்ணுவா, இவரை பல்லக்கில வச்சு எல்லாரும் நாராயண ஜபம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிண்டு, குருவாயூரப்பா மேல்புத்தூர்ல இருந்து உன்னை நம்பி எங்க எஜமானன் ஆயிடுச்சுன்னு நாங்க கிளம்பிட்டோம், அவருடைய வியாதி நீங்கணும், இங்க திரும்பி வரும்போது நாராயணியத்தை பூர்த்தி பண்ணிட்டு நாங்க மறுபடியும் இவரை பல்லக்கில தூக்கிட்டு வந்து நாராயணியும் முடிஞ்சாச்சு வியாதி தீரல அப்படின்னு வந்து நிக்க கூடாது, வரும்போது இவர் குருவாயூர்ல இருந்து மேல்புத்தூர் வரைக்கும் எங்களோட சுயமா நடந்து வரக்கூடிய சக்தியை நீ கொடுக்கணும்னு அவ வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமிய திருநாவாயப்பனை பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்புறாளாம். அதனாலதான் வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவு கேட்டமே, ஒரு மனுஷியனுக்கு முக்கியம் என்னன்னா அவன் பிறந்த ஊர்ல எந்த கோயில் இருக்கோ எந்த தெய்வம் இருக்கோ அதை கண்டிப்பா ஆராதிக்கணும். அதுக்கப்புறம்தான் வெளியூர்ல, சார் நான் மாச மாசம் திருப்பதிக்கு போவேன், நான் குருவாயூருக்கு போவேன்னா போகலாம், அது தப்புன்னு சொல்லல, தான் பிறந்த கிராமத்துல எந்த சுவாமி இருக்காரோ அவரை போய் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குடும்பத்தோட போய் அவருக்கு ஒரு திருமஞ்சனத்தை பண்ணி அந்த அபிஷேகத்தை நடத்தி அவருக்கு உண்டான நைவேத்தியங்கள் கால பூஜைகள்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கான்னு பார்த்தா, கஷ்டமான சூழ்நிலையில நமக்கு நல்வழியை காட்டக்கூடியவன் யாரா இருப்பான்னா, நம்ம குலதெய்வமோ இல்ல நம்ம கிராம தெய்வமோ, யார நம்ம முன்னோர்கள் வழிபட்டாலோ அவளாத்தான் இருக்க முடியும். அதுதான் இப்ப பட்டத்திரி புரிஞ்சின்ற ஒரு விஷயம். திருநாவாயப்பனை கெட்டியா புடிச்சார், அவர் மார்க்கத்தை காமிச்சு கொடுத்துட்டார், அதனால நேர குருவாயூரை நோக்கி இவரை பல்லக்கில சுமந்துண்டு அந்த பிராத காலத்துல 2 மணிக்கு அந்த கருடன் இவரை வரவேற்க, நாம முன்னாடி அனுபவிச்ச கதையில இருக்கிற அந்த மஞ்சுளா போட்ட அந்த மாலை இருக்கிற கல்ல குருவாயூரப்பனாக இவர் பல்லக்கை இறக்கி நமஸ்காரம் பண்ண சொல்ல, அந்த குருவாயூரப்பனுடைய நாராயண சரஸ அடைஞ்சு பட்டத்திரிக்கு ஸ்நானத்தை பண்ணி வச்சு புது வஸ்திரங்களை உடுத்தி, அதோ 3 மணிக்கு கிருஷ்ணா நாராயணா குருவாயூரப்பா அப்படின்னு பக்தர்கள் புடைசூழ அந்த 2 கதவும் ஒரே சமயத்துல திறக்க, அங்க இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் கிருஷ்ணனுடைய தரிசனம் கிட்டுமா, கிருஷ்ண நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பானா, நேத்திக்கு போட்ட வாகச்சாத்தோட இருப்பானான்னு அவர்கள்லாம் முண்டி அடிச்சுட்டு போகக்கூடிய இடத்துல முன்னாடி இவரை பல்லக்கில இருந்து இறக்கி கைத்தாங்களாக 10 பேர் பட்டத்திரியை தூக்கிண்டு கொடிக்கம்பத்தை தாண்டி அந்த சோபன மண்டபத்துக்கு முன்னாடி அவர் அந்த கர்ப்ப கிரகத்துல அப்படி தூக்கி அவர்களுக்கு இடது பக்கம் குருவாயூரப்பனுக்கு வலது பக்கம் ஜோசியர் சொன்ன திண்ணையில கொண்டு போய் உட்கார வச்சா. அதனாலதான் அதுக்கும் இன்னைக்கு பட்டத்ரி மண்டபம்னு பேரு. அந்த பட்டத்ரி மண்டபத்துல உட்கார்ந்து தான் பகவான் குருவாயூரப்பனுடைய திவ்ய வைபவத்தை பாகவத சாரத்தை நாராயண பட்டத்ரி நாராயணீயமாக எழுதினார். அந்த நாராயணியத்தை எப்படி எழுத ஆரம்பிச்சார், அதுக்கு முன்னாடி எத்தனை கண்டிஷன்ஸ் போட்டார், பகவான் அதுக்கெல்லாம் ஒத்துண்டானா இல்லையா அப்படின்னு அடுத்து வர பகுதிகளில் நம்ம அடுத்த வாரம் மற்றொரு கிருஷ்ணனுடைய ஆலயத்திலிருந்து இந்த நாராயணியத்தை தொடருவோம். இப்போது உத்தர குருவாயூரப்பன் இடத்துல நம்மை காக்குமாறு உத்தரவு வாங்கி கொண்டு இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்புறோம்.